ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம், கிஷ்கிந்தா காண்டம் 20 சர்க்கம், தாரை புலம்பல். மரணத்தை செய்யும் ராமபாணத்தால் தனது நாயகன் உயிர் மாண்டு யானையைப் போலவும் பெரிய மலையைப் போலவும் வேருடன் பாரிய மரத்தைப் போலவும் விழுந்து கிடப்பதைக் கண்டு சந்திரனைப் போன்ற முகத்தையுடைய தாரையை அணிந்து அவன் இருந்த இடத்தை அணுகி அவனை கட்டி கொண்டு பின்வருமாறு பிரலாபிக்கலானாள். ஐயனே, போரில் பயங்கரமானவனே, வீரனே, வானர சிரேஷ்டனே, உமக்கு யாதொரு குற்றமும் செய்யாதவளும் இப்போது வெகு பரிதாபமான நிலையில் இருப்பவளுமாகிய என்னிடத்தில் ஏன் பேசாதிருக்கிறீர்கள்? எழுந்திருந்து நல்ல படுக்கையில் படுத்துக்கொள்ளும். மன்னவர்கள் வெறும் தரையில் இவ்விதமாக படுக்க மாட்டார்கள். பூபதி ஆகிய உமக்கு பூமி தேவியினத்தில் அதிக பிரியம் போலும். உயிர் துறந்து என்னை நீங்கியும் நீர் உமது உடலால் அவளை தழுவிக்கொண்டு கிடக்கின்றீரே. போர் புரியும் பொழுதே நீர் ஸ்வர்கலோகம் சென்றவுடன் வசித்தற்கென்று வேறொரு கிஷ்கிந்தா நகரத்தை அங்கு நிர்மாணம் செய்து கொண்டிருப்போலும். மதுமணம் வீசும் இவ்வனங்களில் நான் உம்முடன் சுகமாக சஞ்சரித்து வந்ததெல்லாம் இன்றோடு முடிவுற்றது. யூகபதிகளுக்குள் சிரேஷ்டரான நீர் மாண்டதற்கு பின் நான் சந்தோஷமும் ஆசையும் நீங்கினவளாய் துயர்கடலில் ஆழ்ந்து விட்டேன். என் இதயம் வெகு கடினமானது. ஏனெனில் எனது நாயகனாகிய நீர் இவ்விதம் விழுந்து கிடப்பது கண்டும் அது துன்பம் மிகுந்து 1000 துண்டுகளாய் பிளந்து போகவில்லை. சுக்ரீவனுடைய மனைவியை கை கொண்டு அவனை ஊரை விட்டு துரத்திய தீவினையின் பயனன்றோ நீர் இப்பொழுது அடைந்திருப்பது? உம்முடைய நன்மையை நாடி நான் சொன்ன இதமான வார்த்தைகளை கேளாது என்னை நிந்தித்தீரே. நீர் இன்று நல்லுருவும் இளமையும் உடைய தேவலோகத்து அப்சர ஸ்திரீகளுடைய மனத்தை கவரப்போகின்றீர். உமக்கு கால இறுதி நேர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. அதனாற்றான் ஒருவருக்கும் தோற்காத நீர் இன்று சுக்ரீவனுக்கு தோற்று மாண்டீர். இதற்கு முன் ஒருவித துக்கத்தையும் அனுபவிக்காமல் இருந்து இப்பொழுது நாதனின்றி கைமை, துக்கம், தாழ்வு இவைகளை நான் எங்கனம் சகிப்பேன்? இதுகாரம் யாதொரு கஷ்டமும் அறியாமல் செல்வத்தில் வளர்ந்து லாலனை செய்யப்பட்டு வந்த என் குமாரனாகிய அங்கதன் அதிக கோபம் கொண்டிருக்கும் சிறிய தந்தையாகிய சுக்ரீவனால் யாது பாடுபடுவானோ அறியேன். குழந்தாய், தர்மத்தில் அன்புள்ள உமது தந்தையார் முகத்தை இப்பொழுது நன்றாய்ப்பார். இனிமேல் அவருடைய முக தரிசனம் கிடைப்பது கூடாது. நாதனே, நீர் இப்போது நெடும் பிரயாணம் போகப் போகின்றீர். ஆதலால் உம்முடைய புத்திரனை உச்சி மோந்து சமாதானப்படுத்தி அவனுக்கு சொல்ல வேண்டியவைகளை சொல்லும். உம்மை கொன்று ராமர் பெரியதொரு காரியத்தை செய்தார். இதனால் சுக்ரீவனுக்கு செய்த பிரதிஜையும் நிறைவேற்றினார். சுக்ரீவ, உம்முடைய மனோபீஷ்டம் நிறைவேறிற்று. இனி நீர் உரிமை பெற்றுக்கொண்டு யாதொரு விக்னமின்றி ராஜ்யத்தை அனுபவியும். உமக்கு சத்ருவாயிருந்த உமது தமையனார் கொல்லப்பட்டார். நாத, உம்முடைய அன்பின் மனைவியான நான் இவ்வாறு கதறையழவும் நீர் ஏன் ஒரு மறுமொழியும் சொல்லாமல் இருக்கின்றீர்? உம்முடைய மற்ற மனைவிமார்களும் இதோ வந்து என்னைப் போலவே துக்கப்படுகின்றார்கள் பாரும் என்று புலம்பினாள். இவ்விதமாய் தாரை புலம்புவதைக் கண்ட மற்ற மாதர்கள் வந்து அங்கதனை எடுத்து மடியில் மேல் வைத்து கொண்டு வெகு துக்கத்துடன் அழுதார்கள். தோல் வளைகள் அணிந்த வீரனே, அங்கதனை விட்டு நெடும் பிரயாணம் ஏன் போகிறீர்? உத்தம குணங்களை உடைய உமது செல்வக்குமாரனாகிய அங்கதனை இவ்வாறு விட்டு போவது உமக்கு யுக்தமன்று. அழகுள்ள நாத, நானாவது உமது குமாரனாவது உமக்கு குற்றம் ஏதாவது செய்ததுண்டோ? யாது காரணம் பற்றி என்னையும் அங்கதனையும் விட்டு தூரதேசம் போகின்றீர்? நீண்ட கைகளை உடையானே, நான் ஏதேனும் குற்றம் செய்திருப்பின் அதை பொறுத்தருள வேண்டும். உம்முடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்குகின்றேன் என்று குற்றமற்ற தாரை மற்றுமுள்ள வானர பெண்களுடன் வெகு பரிதாபமாக தனது கணவன் அருகில் நின்று கதறி அவன் கிடந்த இடத்தின்க்கு அருகே தான் பட்டினி கிடந்து உயிர் துறக்க நிச்சயித்தாள். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 20 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீ ராம 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 ராம